பிரம்மசூத்திரக்குழு ராஜயோக பாடசாலை சண்முகநாயகன் திருக்கோயில் வாயிலாக ஆசிரம சீடர் சிவக்குமார் பேசுகிறேன் நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன் நந்தி அருளாலே மூலனை நாடினேன் நந்தி அருளாவ தென்த்து செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே என்று நந்தியின் வழிநிலையை திருமூலன் பெற்றது போல் தன்னை நாடி வரும் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் எங்கள் சத்குருநாதர் ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடு அவரின் வழிகாட்டுதலுக்கிணங்க ஆசிரமத்தில் தியான மண்டப கட்டிடப்பணிக்கு நன்கொடை அளித்த அனைத்து புண்ணிய ஆத்மாக்களுக்கும் ஆத்ம வணக்கங்களை பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காணொலி காட்சி அன்பர்கள் அளித்த நன்கொடைகளால் அறுபது சதவீத வேலைகள் முடிவுற்ற நிலையில் மண்டப பணிகள் முழுவதும் நிறைவு பெற அன்புள்ளம் கொண்டவர்கள் மிக அருமையான இந்த அருள் பணியில் இணைந்து கொண்டு நிதியுதவி அளிக்குமாறு பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் நிதி உதவி அளிக்கும் அக்கவுண்ட் நம்பர் சிவக்குமார் கேபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பிரான்ச் டிவிஎஸ் காலனி டூ எயிட்

டபுள் ஃபோர் ஃபைவ் நன்றி ஆத்ம வணக்கம் நண்பர்களே ஆத்மா வணக்கம் உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஆசிரம சார்பிலும் என்னுடைய சார்பிலும் ஆத்ம வணக்கம் ஆசிரமத்தினுடைய திருப்பணி முக்கால் பாகம் முடிந்திருக்குது ஒன்றரை மாசமாக வேலை நடக்குது தொடர்ச்சியாக முக்கால் பாகம் முடிஞ்சு போச்சு இன்னொரு கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதுவும் இன்னொரு ஒன்றரை மாதத்தில் முடிஞ்சிடும் பதினோராம் மாதம் பௌர்ணமிக்கு அநேகமாக ஆசிரமத்துக்கு எல்லா சீடரையும் வர வைக்கலாம் அப்படின்ட்டு அலௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் பதினோராம் மாதம் வேலை முடிஞ்சு போச்சுன்னா பதினோராம் மாதம் முப்பதாம் தேதி பௌர்ணமிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நெட்லேயே அலௌன்ஸ் வரும் அதை பார்த்து நீங்கள் வரவங்க எல்லோரும் வரலாம் ஆத்மா வணக்கம் வந்து தியானம் செய்ய வேண்டும் இருப்பம் இருக்கு அவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாமல் இருக்கும் அவங்க எப்படி நீங்கள் என்ன சொல்லுறீங்க யாராலுமே தியானம் தானாகவே பண்ண முடியாதுமா அடுத்து அவங்க சொல்லி கொடுத்தாத இப்போ நீ ஒரு குழந்தை பிறந்துட்ட ஆளே இல்லாத இடத்துல உன்னை வளர்த்தா பேச்ச சரிம்மா உனக்கு தெரியாது அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே வளர்த்து அவங்க பேசுறது தான் நீ பேசுகிற இல்லையா உனக்கு முன்னோருங்க பேசலைன்னா நீ இப்போ பேச போகிறதே கிடையாது அப்போது எல்லா செயல்களும் உலக செயல்கள் முன்னோர்கள் செய்ததை நன்மை செய்ததை தீமை செய்ததை எல்லாமே பார்த்து தான் செய்தின்னுங்கிற அதே மாதிரி தியானமும் தெரிஞ்சவங்களாண்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தவறு அதில் என்ன இழிவு இருக்குது உயர்ந்த விஷயத்தை தெரிஞ்சவங்களாண்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் கௌரவம் பார்த்து ஐயோ அவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன் இவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு இருக்கும்போது நீ தெரியாமையே அதை தியானம்னு நம்பிக்கை நிற்பாருன்னா அது தியானம் கிடையாது தியானம்ன்றது உன்னுக்குள்ளவே நீ உயர்ந்து போகிறது தியானம் உன்னோட உயிரோடு கலந்து போகிறது தியானம் உன்னுடைய மனத்தை ஏற்றும் போய் ஆன்மாவோடு சேர்க்குறது தியானம் ஆன்மாவை ஏற்றும் போய் கடவுளாண்ட சேர்க்கறது தியானம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது போய் வழி தெரியாமல் எப்படி பண்ண முடியும் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கண்ணு மூடின்னு உட்கார்ந்தார் கோயிலில் நானும் போய் கண்ணை மூடி உட்காந்து என்ன தெரியும் உனக்கு கண்ணை மொழியை உட்காந்து தெரிஞ்சவங்களாண்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒன்று இழிவு கிடையாது தெரிஞ்சுக்கிறது தான் நல்ல செயல் உனக்கு உண்மையாக செய்ய போகிறேன்னா நாலு பேரை கேட்டு தெரிஞ்சது தப்பு இல்லை ஓம்காரம் என்றால் என்ன ஓம்காரம் நம்ம உடம்புல எங்கே இருக்கு ஓங்காரம்ன்றது ஒன்று இல்லைன்னா உனக்கு பேச்சுன்றது ஒன்று இல்லை இல்லையா ஓங்காரம்ன்றது தொண்டை இந்த தொண்டைன்னு ஒன்று இல்லைன்னா உனக்கு சப்தம்னு ஒன்று வராது அப்போது ஓங்காரம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ பேச முடியும் ஓங்காரம் அடங்கி போச்சுன்னா உன் வாய் அடங்கி போய்டும் பேச்சு அடங்கி போயிடும் சப்தம் வராது பேசுவேன் வாய் அசைவு இருக்குமே தவிர ஒளி வராது அந்த ஒளி தான் ஓங்காரம் அது உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கை அந்த ஓங்காரம் உன்னை விட்டு வெளியே போச்சுன்னா உன் வாழ்க்கையே முடிச்சு போய்டும் இது எல்லா மகான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லை குருஜி மக்கள் பற்றி அது வந்து எல்லா மக்கள் மனசு இதுக்காக ஏற்றுக்க மாட்டாங்க ஆசை இப்போது நம்மளாண்ட பல பேர் வராங்க பல்லாயிரம் பேர் உபதேசங்கள் வாங்கியிருக்கிறாங்க ஒன்று அவங்களுடைய மனம் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன்னா இந்த பாடம் பண்ணும்போது அவங்க மனநிலை மாறும் எது மேலேயும் பற்று இருக்காது அப்போ பற்று இல்லாத பொருள் மேலே பற்று இல்லாத பணத்து மேலே பொற்று பற்று இல்லாத அவங்க பொண்டாட்டி புல்லை குட்டி மேலே பற்று இல்லாத போது அவனுக்கு ஒரு பயம் வருது ஐயோ நம்ம பற்று இல்லாத பொறுமை நம்ம எல்லாத்தையும் விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் வரும்போது இந்த யோகத்தை விட்டுற அப்படி இருந்தும் பரவாயில்ல நான் யோகத்தை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் குடும்பமே அவனுக்கு எதிர்ப்பாக இருக்குது ஏன்னா ஆதியில் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வழியிலெல்லாம் போனால் நீ ஓடி போடுவேன் காட்டுக்கு போடுவேன் முனிவர் ஆகிடுவேன் அப்படின்லாம் அப்படிலாம் யாராலையும் ஆக முடியாது அவ்வளோ சீக்கிரம் மனைவின்ற ஒரு பொருளை விட்டுவிட்டு அவனால் வாழவே முடியாது இந்த காலத்தில் எவனும் சும்மா ஏமாத்தினு ஒன்றா இருக்கலாமே தவிர வாழவே முடியாது மனைவி பத்து நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டோம் இவன் சோறு இல்ல சாவான் இல்லையா அப்படிப்பட்ட மனைவியை விட்டுட்டு இவன் காட்டுக்கு போகிறது காட்டுக்கெல்லாம் போகவே முடியாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தாய் தகப்பனோட ஒருத்தனுக்கு பழக்கம் அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு ஒரு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான்னா தாய் போச்சு தகப்பனும் போச்சு மனைவியே கடவுள்னு ஆகி போச்சு இப்படிப்பட்ட மனைவி இல்லாத இவன் வாழ்க்கை நடத்தவே முடியாது அப்படிப்பட்ட ம கணவன் இல்லாத அவளால் வாழ்க்கை நடத்தவே முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் சுயநலவாதிங்க இன்னொரு வீட்டில் இருந்து இவன் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தான் பெண்ணு சுயநலம் இல்லையா படிக்க வைச்சான் நகை போட்டான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் ஆனால் கணவனாக இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ இன்னொருத்தனுடைய உதவி தேவைப்படுது அப்போ அவள் வந்தது சுயநலம் இவன் வீட்டில் இவனுக்கு எல்லாம் சுய செய்து கொடுத்தாங்க ஆனால் மனைவியாக யாருனா இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ இன்னொரு வீட்டு பெண்ணு ஒன்று இவனுக்கு சுயநலம் ரெண்டு பேரும் சுயநலத்தில் வாழறாங்க இந்த சுயநலத்தில் வாழறவங்க ஒத்தரை ஒட்டு ஒருத்தர் நீங்க முடியாது ஒரு பத்து நாள் மனைவி தாய் வீட்டுக்கு போயிட்டாலாம் இவன் துணி துவைச்சு கூட போட்டுக்க முடியாது ஏன்னா மனைவி துவைச்சு போட்டு போட்டு இவன் அழகு பார்த்தவன் அதே மாதிரி கணவன் பத்து நாள் போயிட்டான்னா இவளுக்கு கை நறிய பணத்தை பார்த்து விட்டுட்டு இருப்பாள இருக்க முடியாது அதனால் யாரும் சாமியாரை போக முடியாது ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே தன்னறியாத ஒரு பயம் இதில் போனால் வீட்டு காட்டுக்கு போடுவார் அவர் ஊட்ட விட்டுடுவார் எவன் ஊட்டை விட்டுட்டு போவான் இந்த காலத்தில் அந்த காலத்துலேயே போகலை இந்த காலத்தில் போவானா ஆனால் இந்த பயத்தை வச்சுக்கின்னு இவங்க மரணங்கிறாங்க நம்மக்கிட்ட பல பேர் வந்து உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தன் உபதேசம் வாங்கினான் இங்கேருந்து வீட்டுக்கு போனான் பாடம் பண்ணிக்கிறான் பொண்டாட்டி ஒரே சண்டையான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் சாமி எங்கள் சம்சாரம் இதை செய்யக்கூடாது நீ ஓடிடுவேன்னு சொல்கிறாங்கன்னு விட்டுடுப்பா பொண்டாட்டி சொல்கிறத கேள் நான் சொல்கிறத விட்டுட்டுன்னு ஏன்னா என்னால் சண்டை வராது நான் சொன்னதை கேட்டுக்குன்னு போனேன்னா பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை உன் குடும்பம் பிரிஞ்சு போடுவோம் அதனால் ஏன் பேச்சை விட்டு பொண்டாட்டி பேச்சை கேள்ப்பானேன் அந்த மாதிரி இது பார் அதை மாதிரி இந்த வாழ்க்கைன்றது கணவனை பிரிஞ்சு மனைவியால் இருக்க முடியாது மனைவியை பிரிஞ்சு கணவனால் இருக்க முடியாது ரெண்டு பேரும் இணைஞ்சு இவன் எங்கே காட்டுக்கு போவான் காட்டுக்கு போயிட்டான் நான் இமயமலை உச்சியில் போய் உட்காந்துக்கின்னு யோசிப்பா எங்கள் சம்சாரம் எங்கே போகுதுன்னு தெரியலையே எப்படி சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுதுன்னு தெரியலையே அப்படின்னுவான் இல்லையா என்னை ஒருத்தன் வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்லான்னு போனேன் நான் டீ சாப்பிட்லான்னு போனேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த டீ கடை ஓனர் சொல்லிக்கிறான் பொழுது ஒரு சாமியார் என்னிட்டு அவன் நேராக வந்து என்கிட்ட சாமி நான் இமயமலைக்கு போக போகிறான் நான் நான் சொன்னேன் நீ இமயமாளிக்கு உன் பொண்டாட்டி அவனையாவது இட்டுன்னு போட்டோன்னே ஏன் அவள் வந்தது நீ சோறு போடு வந்தானே நீ விட்டுட்டு ஓடிட்டேன் அவள் எப்படி எப்படி வாழ்வா அப்போ யாருன்னா இட்டுன்னு போகணும் இப்படிப்பட்ட உலகத்தில் போய் கடவுளை அடைகிறது அவ்வளோ சுலுப்பம் இல்லை எல்லாம் எதை ஒன்றா இழப்பேன் இறைவா ஒன்று இழக்க மாட்டேன் எவனுக்கு அந்த மனதைரியதும் அவனால் மட்டும்தான் அதை அடைய முடியும் எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாதுமா